சம்பந்தமா? கர்நாடக மாநிலத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அனுமதி தந்திருப்பதை கண்டிக்கின்ற வகையில் அதற்குரிய நடவடிக்கையை எப்படி அணுகுவது என்பது பற்றி கலந்து பேசுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் கூட்டினோம். இந்த கூட்டம் 24 மணி நேரத்திற்குள் கூட்டப்பட்ட கூட்டம். எனவே ஏற்கனவே ஒத்த கருத்துடைய கட்சிகளை அணுகி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கலந்து பேசிய நேரத்தில் உடனடியாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளை ஏன் அழைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற கட்சிகளை எல்லாம் அழைக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நேரம் இல்லாத காரணத்தால் நாங்கள் அழைக்க முடியாத நிலையில், ஏற்கனவே ஒருங்கிணைந்து பல்வேறு நிலைகளில் ஒன்று சேர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்தில் அண்மையில் கஜா புயலினால் உயிரிழந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை மாநில அரசு கூட்டி ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வருகிற டிசம்பர் 4 திருச்சி மாநகரத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம். நியாயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை டெல்டா பகுதியில் தான் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்டா பகுதியில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவருக்கும் தெரியும். எனவேதான் திருச்சியை தேர்ந்தெடுத்து அந்த திருச்சியும் டெல்டாக்குள் தான் வருகிறது. எனவே அந்த திருச்சியை தேர்ந்தெடுத்து அந்த திருச்சியில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடுகிறோம். எனவே அந்த நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும். அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒரே இடம்தான், முதற்கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் அதிலே பங்கேற்க இருக்கிறார்கள். தோழமை கட்சிகள் தவிர பிற கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்படும். போய் அழைப்பு தான் கொடுத்துருக்கிறேன். எல்லா அரசியலை மறந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். உங்கள் மூலமாகவே அவர்களுக்கு நான் அழைத்து விடுகிறேன். வரவேற்கிறோம். உங்கள் மூலமாக தான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். பாஜக அரசு தானே, அவங்களை இப்படி அழைக்கிறது? செல் எடுத்துக்கிட்டீங்களா? மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.